இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 22,000 மேற்பட்ட கூட்டுறவு சங்கங்களுக்கு வந்து தேர்தல் நடத்த வேண்டிய பணி இருக்குது. அதில் முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 6,500 சங்கங்களுடைய பதவிக்காலம் வந்து ஏப்ரல் 3 முடிஞ்சு போச்சு. பட் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நகைக்கடன் தள்ளுபடிப்பாக உங்களுக்கு தெரியும், எல்லாருடைய ஆதார் கார்டு ப்ளஸ் ரேஷன் கார்டு வாங்கி அது ஏன்னா அந்த 5 சவரனுக்கு உட்பட்ட நகை கடன் பெற்றவர்களுடைய எண்ணிக்கை வந்து 22,00,000 குடும்பங்களாக இருந்தது. மொத்த கடன் தொகை வந்து பார்த்தீங்கன்னா 17,500 கோடியாக இருந்தது. அதில் வந்து ஒரே நபரே வந்து பல்வேறு கடன் வாங்க ஒரே குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா 5-5 சவரனாக 30 சவரனுக்கு மேலே வச்சது இது மாதிரிலாம் இருந்தது. ஆனால் நாங்கள் இப்போ என்ன பண்ணோம், ஆதார் கார்டையும் ரேஷன் கார்டையும் நம்ம வாங்கணும். அப்போ வாங்கும்போது தான் நாங்கள் என்ன ஒரு கஷ்டத்தை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா, எங்கள்கிட்ட அந்த டேட்டா பேஸ் கிடையாது, ஆதார் கார்டு டேட்டா பேஸ் இல்லை, கூட்டுறவு கடன் சங்கம் இல்லை, அந்த ரேஷன் கார்டோட டேட்டா பேஸ் இல்லாமல் இருந்தது. பட் அஃப்கோர்ஸ் இப்போ ரிசர்வ் பேங்க்கும் நபார்டும் பார்த்தீங்கன்னாக்கா கேஒய்சி டீட்டெயில் நோ யுவர் கஸ்டமர்ன்ற அந்த கேட்டகரியில் கேஒய்சி டீட்டெயில்ஸ் வந்து எல்லா அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கும் நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் நாங்கள் கருத்தில் வாங்கிக்கிட்டு அப்போ வாக்காளர் பட்டியல் இப்போ எல்லா உறுப்பினர்களுக்கும் நம்ம வந்து கேஒய்சி டீட்டெயில்ஸ் வாங்கும்போது வாக்காளர் பட்டியலுக்கும் நம்ம அந்த கேஒய்சி டீட்டெயில்ஸ் நம்ம வாங்கணும். ஏன்னா இந்திய தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் வந்து விருப்பத்தின் அடிப்படையில் வந்து நீங்கள் ஆதார் வந்து இணைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் வந்து கூட்டுறவுத்துறை பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் விருப்பத்தின் அடிப்படையில் இந்த ஆப்ஷன் கொடுக்கல, கம்பல்சரி பண்ணியிருந்தோம். ஏன்னா கூட்டுறவுத்துறையில் பார்த்தீங்கன்னாக்கா அரசனுடைய ஒரு பெனிஃபிட்டு அதாவது மறைமுகமாகவோ நேரடியாகவோ எல்லா உறுப்பினர் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆதார் வந்து நாங்கள் கம்பல்சரியாக்கிருக்கோம். அது சம்மந்தமாக ஒரு விதிகளில் வந்து திருத்தம் கொண்டு வந்தோம், 3 திருத்தங்கள் கொண்டு வந்தோம். அவர் முதல் திருத்தம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருடைய ரேஷன் கார்டு நம்பர் ஆதார் கார்டு வாங்கணும், இறந்து போன உறுப்பினர்களுடைய பெயர்களை வந்து நீக்கம் செய்யணும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு சில சொசைட்டிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 1990 இறந்தவங்களுடைய பேர் வந்து நீக்கம் செய்யப்படவே இல்லை. அதனால் வந்து அது கொஞ்சம் சரி பண்ணணும். எவ்வரி இயர் வந்து இறந்து போனவர்களுடைய பட்டியல் வந்து டிடி ஹெல்த்லேருந்து வாங்கிட்டு நம்ம நீக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலெக்ஷன் கமிஷன் எப்படி ஒரு வருஷமும் ஜனவரி வந்து தகுதியேற்பு நாளாக கொண்டு அந்த வாக்காளர் பட்டியல் வந்து திருத்தம் மேற்கொள்கிறாங்களோ அதே மாதிரி நம்மளும் வந்து எவ்வரி ஜனவரி வந்து ஃபஸ்ட்டு வாக்கு அந்த உறுப்பினர் பட்டியல் வந்து வெளியிடணும். உறுப்பினர் பட்டியலை வெளியிட்டு அந்த உறுப்பினர்கள் வந்து இவெல்லாம் உறுப்பினர் தகுதி இல்லாதவங்களாம் உறுப்பினராக வந்திருக்காங்க, இல்லை தகுதி பெற்றவங்க வந்து விடுபட்டு போயிருக்காங்க, இவர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் ஆட்சேபனைகள்லாம் வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து அந்த உறுப்பினர் பட்டியல் வந்து நாங்கள் வெளியிடுவோம். உறுப்பினர் பட்டியலேருந்து வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்படுகிறது. அதனால் வாக்காளர் பட்டியல் வந்து அடிப்படை வந்து உறுப்பினர் பட்டியல். ஆனால் அந்த உறுப்பினர் பட்டியல் வந்து தயாரிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு அந்த ரூலுக்கு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தோம், அந்த விதிகள் திருத்தம் கொண்டு வந்தோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 பேர் வந்து ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க. ஹைகோர்ட்லேயும் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த உறுப்பினர் பட்டியல் சீர்திருத்தம் முடித்த பிறகு தான் நீங்கள் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 6 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 6 மாதம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம். இப்போ அந்த பதவிக்காலம் முடிஞ்ச சங்கங்களுக்கு நம்ம சிறப்பு செயலாட்சியர்கள் நம்ம போட்டுருவோம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்.